ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் தர்மேன். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் த புக் தீஃப். இது ஒரு ஹிஸ்டாரிக் நாவல். இது ஆஸ்திரேலியன் ஆத்தரான மார்க்கஸ் சூசாக் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த புக் தான் அவரோட ஃபேமஸான ஒர்க். த புக் தீஃப் அப்படிங்கிற இந்த புக் 2005 பப்ளிஷ் பண்ணப்பட்டது. அது மட்டும் இல்லாம பப்ளிஷ் ஆன உடனே உலக அளவுல அதிக அளவுல விற்கப்பட்டது. இந்த நாவலை 63 மொழிகள்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த புக்கோட 16 மில்லியன் காப்பீஸ் விற்கப்பட்டிருக்கு. இந்த புக்கை 2013 படமாவும் எடுத்திருக்காங்க. இந்த ஸ்டோரியில 10 முக்கியமான கேரக்டர்ஸ் இருக்காங்க. முதல் கேரக்டர் டெத். இந்த டெத் தான் இந்த ஸ்டோரியோட நரேட்டர். இரண்டாவது கேரக்டர் லைசல் மெமிங்கர். இவ ஒரு சின்ன பொண்ணு, அண்ட் இவ தான் இந்த ஸ்டோரியோட புரோட்டகானிஸ்ட். மூணாவது கேரக்டர் ஹான்ஸ் ஹியூபர்மேன். இவர் தான் லைசலோட வளர்ப்பு தந்தை. இவரை நம்ம லைசல் பாப்பான்னு கூப்பிடுவாங்க. நாலாவது கேரக்டர் ரோசா ஹியூபர்மேன். இவங்க லைசலோட வளர்ப்பு தாய். இவங்களை நம்ம லைசல் மம்மான்னு கூப்பிடுவா. அஞ்சாவது கேரக்டர் ரூடி ஸ்டெய்னர். இவர் லைசலோட நெய்பர். இவரோட அப்பா அலெக்ஸ் ஸ்டெய்னர். ஆறாவது கேரக்டர் மேக்ஸ் வேண்டன்பர்க். இவர் ஒரு ஜியூ, ஆனா நாசி ஆட்சி முறையினால அகதியாக்கப்படுறாரு. ஏழாவது கேரக்டர் ஐல்சா ஹெர்மன். இவங்க மேயர் ஆஃப் மோல்சிங்கோட ஒய்ஃப். எட்டாவது கேரக்டர் வெர்னர் மெமிங்கர். இதுதான் நம்ம லைசலோட தம்பி. ஒன்பதாவது கேரக்டர் பாவ்லா மெமிங்கர். இவங்க தான் லைசலோட உண்மையான அம்மா. பத்தாவது கேரக்டர் ஹான்ஸ் ஜூனியர். இவர் ஹான்ஸ் மற்றும் ரோசா ஹியூபர்மேனோட உண்மையான பையன். சரி, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளால போகலாம். இந்த நாவலோட பெரும் பகுதி எங்கே நடக்குதுன்னா, மோல்சிங் அப்படிங்கிற கற்பனையான ஒரு நகரத்தில் நடக்குது. இந்த நகரம் ஜெர்மனியில் மியூனிச்சுக்கு பக்கத்தில் இருக்கிறதா சித்தரிக்கப்படுது. இந்த நாவல் 1939 1943 நடக்கிற இன்சிடென்ட்ஸை சொல்லுது. இந்த நாவலில் லைசல் மெமிங்கர் அப்படிங்கிற சின்ன பொண்ணோட வாழ்க்கையை டெத் அப்படிங்கிற கேரக்டர் நரேட் பண்ணுது. இந்த நாவலோட தொடக்கத்தில் லைசலோட வயசு 9. இந்த சின்ன வயசுலயே அவ மனசுல ஒரு பெரிய வருத்தம் இருக்கு. ஒன்னு அவ தம்பி வெர்னரோட மரணம், இன்னொன்னு அவ அம்மா கிட்ட இருந்து பிரிஞ்சது. இதனால லைசல் மோல்சிங்ல இருந்த 33 ஹைமல் ஸ்ட்ரீட்ல இருந்த ஹான்ஸ் மற்றும் ரோசா ஹியூபர்மேன் கூட வாழ போறா. மோல்சிங்க்கு வரப்போ நம்ம லைசலுக்கு ரீட் பண்ணவே தெரியாது. இதனால ஸ்கூல்ல எல்லாரும் இவளை கிண்டல் பண்றாங்க. இதனால லைசலுக்கு இருக்கிற தன்னம்பிக்கை உடஞ்சு போகுது. இதை பார்க்கிற அவளோட வளர்ப்பு தந்தையான ஹான்ஸ் ஹியூபர்மேன் அவளுக்கு வாசிக்க சொல்லி கொடுக்கறாரு. ஹியூபர்மேன் தம்பதியோட வீட்டுல லைசல் வந்த முதல் கொஞ்ச நாள் கெட்ட கனவுகளால தூங்க முடியாம கஷ்டப்படுறா. அப்போ ஹான்ஸ் ஹியூபர்மேன் அவரோட அக்கார்டியன் பிளே மூலமாவும் அவரோட சாந்தமான குணத்தினாலேயும் லைசலை சாந்தப்படுத்துறாரு. இந்த விஷயங்கள் லைசலுக்கு ஹான்ஸ் மேல இருந்த நம்பிக்கையை அதிகப்படுத்துது. அவ பாதுகாப்பான கைகளுக்குள்ள இருக்கிறதா நினைக்கிறான். அதுக்கப்புறம் ஹியூபர்மேன் தம்பதியோட நெய்பரான ரூடி ஸ்டெய்னர் கூட லைசல் ஃப்ரெண்ட் ஆகிறான். ரூடியும் ஒரு சின்ன பையன். ரூடி அடிக்கடி லைசல் கிட்ட இருந்து கிஸ் வாங்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டே இருக்கான். ஆனா லைசல் அதுக்கு இடம் கொடுக்கல. இப்படி ஹைமல் ஸ்ட்ரீட்ல கொஞ்சம் காலத்துக்கு லைசலோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போகுது. இவ அவளோட வளர்ப்பு தாயான ரோசாவுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கான். ஹைமல் ஸ்ட்ரீட்ல இருக்க ஒரு வீட்டை பார்த்து லைசல் ரொம்ப ஆச்சரியப்படுவா. அது யாரோட வீடுன்னா, அந்த டவுனோட மேயர் வீடு. அந்த மேயரோட ஒய்ஃப் பெயர் ஐல்சா ஹெர்மன். இப்படி இருக்க மோல்சிங்ல நாசி பார்ட்டியோட ஆதிக்கம் அதிகமாகுது. இந்த நேரத்துல அங்க இருக்கக்கூடிய ஜூயிஷ் கடைகளை எல்லாம் அடிச்சு நொறுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஜூஸோட ஃப்ரண்ட் டோர்கள்லயும் ஜன்னல்கள்லயும் எல்லோ ஸ்டார் முத்திரை குத்தப்படுது. எதுக்குன்னா, அவங்களை ஜூஸ் நீ அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு. இதுக்கப்புறம் ரூடியையும் லைசலையும் ஹிட்லர் யூத்லையும் பேண்ட் ஆஃப் ஜெர்மன் கேர்ள்ஸ்லையும் ஜாயின் பண்ண சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஃபியூரரோட பர்த்டே வருது. ஃபியூரர் அப்படிங்கிற வார்த்தை அடால்ஃப் ஹிட்லரை குறிக்குது. இவரோட பர்த்டே அன்னைக்கு மோல்சிங்ல மக்கள் நாசிக்கு எதிரான புக்ஸ் எல்லாம் தீயிடுறாங்க. இப்படி தீயிடும் போது தப்பிக்கிற ஒரு புக்கை லைசல் எடுக்கிறா. அதை அவ ஷர்ட்டுக்குள்ளால மறைச்சு வைக்கிறா. இந்த புக்கை வாசிக்கிறது மூலமா அவ தம்பியோட மரணத்துக்கும் அவளோட அம்மாவோட பிரிவுக்கும் ஹிட்லர் தான் காரணம் அப்படிங்கறது தெரிய வருது. இதனால அவ ஹிட்லரை வெறுக்கிறாள். லைசல் அந்த புக்கை எடுக்கிறத பாக்குற ஐல்சா ஹெர்மன் அவளுக்கு புக்ஸ் மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட பார்த்து அவளை அவங்களோட லைப்ரரிக்கு இன்வைட் பண்றாங்க. லைசலும் அங்க போறா. லைசல் அவளோட வாழ்க்கையில பார்த்த ரொம்ப அழகான காட்சி அதுதான். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, மேக்ஸ் வேண்டன்பர்க் அப்படிங்கிற ஒரு ஜியூ நாசிக்களுக்கு பயந்து ஸ்டுகேட் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரேஜ் க்ளோசெட்ல பதுங்கி இருக்கிறாரு. இவருக்கு தேவையான உதவிகளை இவரோட நண்பரான வால்டர் குல்கர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த வால்டர் குல்கர் மேக்ஸ் வேண்டன்பர்க்குக்காக ஹான்ஸ் கிட்ட உதவி கேட்கிறாரு. ஹான்ஸும் உதவி பண்ண முன் வராரு. காரணம், ஹான்ஸ் வேர்ல்ட் வார் 1 டைம்ல மேக்ஸோட அப்பா தான் காப்பாற்றி அவருக்கு அக்காடியன் வாசிக்க சொல்லி கொடுப்பாரு.
ஹான்ஸ் ஹியூபர்மேன் மேக்ஸ தன்னோட பேஸ்மெண்ட்ல மறைச்சு வச்சு வீட்டோட கீயை ஹிட்லரோட புக்கான மெயின் கேம்புக்குள்ளால வச்சு கொடுக்கறாரு. மேக்ஸ் வேண்டன்பர்க் 33 ஹைமன் ஸ்ட்ரீட்டுக்கு வந்த பிறகு லைசலுக்கு அவரை பற்றி தெரியணும் அப்படிங்கிற ஆர்வம் அதிகமாகுது. முதல்ல லைசலுக்கு அவரை பற்றி ஒரு சின்ன பயம் இருந்தது. ஆனால் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. மேக்ஸுக்கு லைசல் கதையெல்லாம் சொல்லி கொடுப்பா. லைசலோட பர்த்டே அன்னைக்கு மேக்ஸ் என்ன பண்ணுவார்னா, மெயின் கேம்ப் அப்படிங்கிற புக்கோட பக்கங்களுக்கு மேல அவரோட வாழ்க்கையை பற்றி எழுதி த ஸ்டாண்ட் ஓவர் மேன் அப்படிங்கிற நேம்ல அவளுக்கு பிரசன்ட் பண்ணுவாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க பண கஷ்டம் ஹைமல் ஸ்ட்ரீட்ல தலை தூக்குது. இதனால நிறைய பேரோட வேலையும் போகுது. இப்படி ரோசா ஹியூபர்மேன் பார்த்துட்டு இருந்த துணி துவைக்கிற வேலையையும் இழக்கிறாங்க. வறுமையின் காரணமா ரூடியும் லைசலும் ஒரு கேங் ஆஃப் யூத் கூட சேர்றாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து ஆப்பிள்ஸ் அண்ட் பொட்டேட்டோஸ் திருடுவாங்க. இப்படி ஒரு நைட் லைசல் ரூடியை கூட்டிட்டு மேயரோட வீட்டுக்கு போய் ஐசா ஹெர்மனோட லைப்ரரியில இருந்து த பிஸ்லர்னு ஒரு புக்கை திருடுவான். இது அவளுக்கு த புக் தீஃப் அப்படிங்கிற பேரை கொடுக்குது. லைசலோட வாழ்க்கையோட ரொம்ப ஹாப்பியான டைம் எதுனா 1942 சம்மர். இந்த நேரத்துல ஹான்ஸ் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றான் நம்ம லைசல். இந்த நேரத்துல ரூடி ஹிட்லர் யூத் கார்னிவலுக்காக ட்ரெயின் ஆகிறான். இந்த போட்டிகள்ல 4 கோல்டு மெடல் ஜெயிக்கணும் அப்படின்னு ரூடி நினைக்கிறான். ஆனா அவனால 3 கோல்டு மெடல் தான் ஜெயிக்க முடிஞ்சது. இதுக்கப்புறம் இன்னொரு நைட் ஐசா ஹெர்மனோட வீட்டுக்கு லைசலும் ரூடியும் டியூடன் டிக்ஷனரி அண்ட் திசாரஸ் அப்படிங்கிற புக்க திருட போறாங்க. ஆனா அந்த புக் ஜன்னல்ல அவங்களுக்கு கிஃப்டா வைக்கப்பட்டிருந்தது. அதுக்குள்ளால ஐசா ஹெர்மன் கிட்ட இருந்து ஒரு லெட்டர் இருந்தது. அதுல முன்வாசல் வழியா வந்தா வரவேற்கத்தக்கது அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இப்படி கொஞ்சம் சந்தோஷமான காலத்துக்கு அப்புறம் ஜெர்மனியில வான்வழி தாக்குதல் தொடங்குச்சு. லைசலும் அவ ஃபேமிலியும் ரூடியும் தங்களை பாதுகாக்கிறதுக்காக ஃபீல்டர்ஸோட பேஸ்மெண்ட்டுக்கு போறாங்க. காரணம், இவங்க பேஸ்மெண்ட்ல போதிய பாதுகாப்பு இல்ல. இப்போ அவங்க மேக்ஸ் மட்டும் அங்கேயே விட்டுட்டு வராங்க. ஒரு நாளைக்கு ஒரு குரூப் ஜியூ கைதிகளை டச் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் கேம்ப நோக்கி கூட்டிட்டு போறாங்க. இதுல ஒரு பலவீனமான ஒரு கைதிய ஹான்ஸ் பாக்குறாரு. அந்த மனுஷனுக்கு ஹெல்ப் பண்ற விதமா ஒரு ரொட்டி தொண்டை கொடுக்கறாரு நம்ம ஹான்ஸ். இத பாத்துருந்த மக்களுக்கு இது கோபத்தை ஏற்படுத்துச்சு. ஏன்னா ஜெர்மன்ஸ் ஜூஸ ரொம்ப வெறுத்தாங்க. ஹான்ஸோட இந்த செயல் ஹியூபர்மேன் குடும்பத்தோட செயல்பாடுகள் மேல ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற பயத்துல மேக்ஸ் என்ன பண்றாரு அப்படின்னா, ஹியூபர்மேன்களோட வீட்டுல இருந்து வெளியே போறாரு. ஹான்ஸோட இந்த செயலுக்கு தண்டனையா நேஷனல் சோசியலிஸ்ட் ஜெர்மன் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிற பார்ட்டியில சேர ஹான்ஸ் ரொம்ப நாளைக்கு முன்னால கொடுத்த விண்ணப்பம் அங்கீகரிக்கப்பட்டு அவரு ஆர்மியில சேர்க்கப்படுறாரு. இவருக்கு அங்க என்ன வேலை கொடுக்கறாங்க அப்படின்னா, பாம் விழுந்த ஜெர்மன் வீடுகளை சுத்தம் பண்ற வேலையை கொடுக்கறாங்க. இதெல்லாம் நடந்து கொஞ்சம் காலம் கழிச்சு லைசல் ஒரு குரூப் பிரசனஸுக்கு இடையில மேக்ஸ பாக்குறா. இத பார்த்துட்டு அவளும் மேக்ஸோட ஜாயின் பண்றா. இத பாக்குற ஒரு சோல்ஜர் லைசல அடிக்கிறான். ஹான்ஸ் வீடு திரும்பினதுக்கு அப்புறம் மோல்சிங்ல உள்ள லைசலோட தெருவுல குண்டுகள் விழுந்து அவளோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மற்றும் நெய்பர்ஸ் எல்லாரும் இறந்து போயிருவாங்க. பாம் விழும்போது பேஸ்மெண்ட்ல இருந்து தன்னோட மேனுஸ்கிரிப்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த லைசல் மட்டும் தப்பிச்சிருவா. இவ பேஸ்மெண்ட்ல இருந்து வெளியே வந்து பார்க்கும்போது ஹான்ஸ் ரோசா ரூடி எல்லாருமே இறந்துருப்பாங்க. இதுக்கப்புறம் ஏர் ரைட் ஆபீசர்ஸ் அவளை கூட்டிட்டு போவாங்க. டெத் அப்படிங்கிற நரேட்டர் இந்த இடிபாடுகளுக்கு இடையில இருந்து கிடைச்ச அவளோட புக்கை காப்பாற்றிடுவாரு. இப்படிதான் டெத்துக்கு த புக் தீஃபோட ஸ்டோரி தெரிய வரும். அப்புறம் ஐசா ஹெர்மன் லைசல போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அவங்க கூட கூட்டிட்டு வருவாங்க. இதுக்கப்புறம் ரூடியோட அப்பா அலெக்ஸ்டெய்னர் லைசல அவரோட கூட்டிட்டு போவாரு. இப்படி அலெக்ஸ்டெய்னரோட டெய்லரிங் கடையில லைசல் தன்னோட நேரத்தை செலவிடுறான். 1945 மேக்ஸும் லைசலும் மீட் பண்றாங்க. இந்த ரீயூனியன்ல ரெண்டு பேரும் ரொம்ப உணர்ச்சி வசப்படுறாங்க. நம்ம நரேட்டர் டெத் எப்படி இந்த ஸ்டோரியை முடிக்கிறாருன்னா, வயசான நிலையில லைசல் ஆஸ்திரேலியால இருக்கக்கூடிய சிட்னில நேத்தைக்கு தான் இறந்தாங்க. இவங்க இறக்கும் போது அவங்களோட புதிய குடும்பமும் நண்பர்களும் அவங்கள சுத்தி இருந்தாங்க அப்படின்னு டெத் சொல்லி முடிக்கிறாரு. இறந்ததுக்கு அப்புறம் டெத் அவங்களோட சோலை கலெக்ட் பண்ணி அவங்க மேனுஸ்கிரிப்ட அவங்க கிட்டே திரும்ப கொடுக்குது. லைசல் டெத் கிட்ட அந்த புக்கை வாசிங்களா அப்படின்னு கேக்குறான். டெத்தும் ஆமான்னு சொல்லுது. நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு கேக்குறா. ஆனா டெத்தால மனுஷனோட டியூவாலிட்டி அதாவது இரட்டைத்தன்மைய புரிஞ்சுக்க முடியல. லைசலுக்கும் ரீடருக்குமான டெத்தோட லாஸ்ட் வேர்ட்ஸ் என்னன்னா, ஐ எம் ஹாண்டட் பை ஹியூமன்ஸ். இவ்வளவுதான் இந்த ஸ்டோரி. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான தட்டி விடுங்க. சப்போர்ட் ஃபார் மோர் வீடியோஸ். சியர்ஸ்.